வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பீக் ஹவர்ஸ் மின் கட்டணத்தை ரத்து செய்திடுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நாளை மறுநாள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகூரில் சந்தனக்கூடு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் AR ரகுமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேப்டன் தோனி அவர்கள் இன்னும் 10 நாட்களில் பேட்டிங் பயிற்சியை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் 750 ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 35 TSP-களை பணியிட மாற்றம் செய்து தமிழக DGP சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தொடர் விடுமுறை மற்றும் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வருகையால் பழனி முருகன் சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் சான்றிதழ்களை இழந்தவர்களுக்கு இலவசமாக நகல் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் அவர்களின் 50வது நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். MGR அவர்களின் 36வது நினைவு தினத்தையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள எழுத்தர் உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் மழையால் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு சாலைகள் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் ஏவா வேடு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்க்கும் விவசாயிகள் 2023-24 நிதியாண்டில் 1500 கோடி அளவில் வட்டியில்லா கூட்டுறவு கடன் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வெள்ள நிவாரண நிதிக்கு அமைச்சர்கள், திமுக MLAக்கள் 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினர். வருகின்ற 27ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தூத்துக்குடியில் புயல் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது. சென்னை 800 முகத்துவாரத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 8 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட 6700 குடும்பங்களுக்கு தலா 7500 ரூபாய் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டெஸ்லா கார்களில் அபாயகரமான குறைபாடுகள் இருப்பதன் காரணமாக 120,000 கார்களை திரும்ப பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மண் சரிவின் காரணமாக நிறுத்தப்பட்ட மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் துவங்கியது. 2024 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது வழக்கமான இடத்திலே நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு துறை ஆவணங்களில் இணைக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் ஆதார் தகவல்களை தனிநபர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தென் மாவட்ட மக்களின் நலனை மீட்டெடுப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 29ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, கோழிக்கோடு இடையே December 25 வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்திற்கு குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வெளியில்தான் பேசியாக வேண்டியிருக்கிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விழா 1 மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று தமிழகம் முழுவதும் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 47,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.